யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆகணும், ஏபிபி ஆகணும்னு நினைச்சா அது கூட்டம் இருந்ததுன்னா பெட்டர் டு கோ அவே ஃப்ரம் தட் க்ரௌட். இன்னும் சொல்ல போனால் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ பார்க்கறது கூட அவாய்ட் பண்ணிடணும். இயல்பாக இரு. சார், இப்போது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் லா படிச்சுட்ருக்காரு, அவரோட கனவு வந்து ஒரு நீதிபதி ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் தன்னை நீதிபதி ஆகிறதுக்காகவோ இல்லை ஏபிபி ஆகிறதுக்காகவோ எப்பயிலேருந்து அவரோட அந்த படிப்பை வந்து தொடங்கணும்? ஒரு 3 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங், டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் போதும். உங்களுக்கு லா மேலே ஒரு டேஸ்ட் வரும், கோர்ட் மேலே ஒரு டேஸ்ட் வரும், ஜட்ஜ் ஆகணுங்கிற அந்த நெருப்பு நிறைய எரிய ஆரம்பிக்கும். இந்துக்கும் எனக்கும் வேலை தகராறு கிடையாது, இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு எனக்கும் ஒன்றும் பெரிய முரண்பாடு கிடையாது. பென்சிலால் கோடு போட்ட ஒரே காரணத்திற்காக நாட் செலக்டட், மரண வாக்குமூலம் என்றால் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்ப்பு ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் கொடுத்தது. ஓடுற ரயிலிருந்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை குழந்தையோட ட்ரெயினுக்கு வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். ஆஇஸ் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ்னா. சார், இப்போது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் லா படிச்சுட்ருக்காரு, அவரோட கனவு வந்து ஒரு நீதிபதி ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் தன்னை நீதிபதி ஆகிறதுக்காகவோ இல்லை ஏபிபி ஆகிறதுக்காகவோ எப்பயிலேருந்து அவரோட அந்த படிப்பை வந்து தொடங்கணும், எப்போ தொடங்கணும் அவருக்கு நல்லது? இது ஏபிபி ஆகணும் அல்லது மேஜிஸ்ட்ரேட் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை எப்போ தோணுதோ அப்போதிலிருந்தே இந்த சட்டத்தினுடைய பேர் ஆக்ட்ஸ், அது பார்லிமெண்ட்டில் போடப்பட்ட அந்த சட்டத்தை டீப்பாக படிக்கணும். நோட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சட்டத்தை பேர் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய அதே வார்த்தைகள், அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போதிலிருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னா, எப்போ அந்த சிந்தனை மேஜிஸ்ட்ரேட்டு ஏபிபி ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை எப்போ தோணுதோ அப்போதிலிருந்தே அதை ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட் இயராக இருக்கலாம், செகண்ட் இயராக இருக்கலாம், தேர்ட் இயராக இருக்கலாம். அது மாதிரி சிந்தனை இப்போ நாம் சொல்லி தான் இல்லை, பல லாக்காலி ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரிஞ்சிடுது. இப்போயோ கூட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி 3 கேர்ள்ஸ் திருச்சி லா காலேஜ்லேருந்து வந்தாங்க. அவங்க வந்தபோது நான் இதுமாரி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வரணும், படிக்கணும் அப்படின்னு சொன்னபோது நாங்கள் முடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுது முடிச்சு அப்படின்னு கேட்டபோது, இல்லை நாங்கள் இப்போ தான் தேர்ட் இயர் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது கூட, நீங்கள் முதல்ல காலேஜில் படித்து அந்த கோர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஆனால் படிப்பை நிறுத்திடாதீங்க, பேர் ஆக்டை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருங்க, அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு அனுப்பிடுறேன். இது நாம் சொல்லிடல, அவங்களுக்கே தெரியுது நீதிபதி ஆகணும், மேஜிஸ்ட்ரேட் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை இப்போ காலேஜில் படிக்கும்போதே வந்துடுது. இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சிந்தனை வந்த உடனே அவங்க படிக்க வேண்டியது பேர் ஆக்டை தான். பேராக லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டில் போடப்பட்ட அந்த சட்ட புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மெமரைஸ் பண்ணணும், அதுதான் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப். இப்போ ஒருத்தர் வந்து லா முடித்து பாஸ் பண்ணிட்டார், என்ரோல் பண்ணிட்டார், அவர் வந்து ஜட்ஜ் ஆகணும், ஏபிபி ஆகணும் அப்படின்னா அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், அவர் எதை நோக்கி பயணம் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த கோர்ஸ் எப்படி இருந்ததுன்னா, லா காலேஜ் முடித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு இருந்தது. ஆனால் அந்த நிலைமை இப்போ மாறிடுச்சு, லா காலேஜ் முடித்த உடனேயே கூட மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதலாம். இன்னும் சொல்லப்போனால் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் சொல்கிற அந்த என்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதாமலேயே கூட இப்போ மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதனால் லா காலேஜில் படிக்கும்போதே அந்த கனவுகளை வளர்த்துட்டு லா காலேஜ் முடித்த பிறகு வந்தவுடன் ரெகுலர் ரீடிங் இருக்கும். நான் வழக்கமாக கிளாஸில் சொல்கிற மாதிரியே மேஜிஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் ஒன்றுமே வேண்டாம், ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தால் போதும். மனசில் ஒரு வைராக்கியம், ஆகியே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியம், அதை ஒட்டிய ஹார்ட் ஒர்க்கிங், அது ஒரு ரீசனபிள் ஒர்க்கிங்காக இருந்ததுன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். லா காலேஜ் முடித்த பிறகு நீங்கள் லா காலேஜில் படிக்கிறதுங்கிறது வேறு, பின்னால் மேஜிஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு ஏபிபி ஆகிறதுக்கு படிக்கிறதுங்கிறது வேறு, அது வேறு மாதிரி படிக்கணும். வெறும் மெமரைஸ் பண்ணிட்டு போய் கூட அந்த எக்ஸாம் எழுதிடலாம். ஆனால் இதை பொறுத்தவரையும் மெமரைஸ் பண்ணுறது போதவே போதாது, நீங்கள் சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி யூ மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம். இப்போது நேரடியாக ஜட்ஜ் ஆகலாம், ப்ராக்டிஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அதில் வந்து வயசு அதில் லிமிட் வச்சுருக்கிறதா சொன்னால், ஏஜ் லிமிட் இருக்குது, அந்த ஏஜ் லிமிட்டுக்கு உட்பட்டு
எழுதலாம். 27 வயசுக்குள்ளே இருந்தால் நம்ம நேரடியாக தேர்வு எழுதலாம். 25 வயசுக்கு மேலானவங்க 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சிவில் நீதிபதி தேர்வு எழுத முடியும். எழுதலாம். ஏபிபி எக்ஸாமினேஷனுக்கு அப்போ ஏஜ் லிமிட்னு ஒன்று கிடையாது. அதனால் அவங்க எப்போ வேணாலும் எழுதலாம். ஆனால் ஏபிபி எக்ஸாம் எழுதுறதுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சார், இந்த சிவில் ஜட்ஜி எக்ஸாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு மாணவர் முடிவு பண்ணிட்டார். அவர் வந்து என்ன, நம்ம அந்த தேர்வில் வந்து என்னென்ன ஸ்டெப்பாக எத்தனை வகையான தேர்வு இருக்குது, அது வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதோட என்ன அவர் அடுத்த கட்டமோ அதை என்ன பண்ணணும். அவங்க எக்ஸாமினேஷனில் 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்தது மெயின் எக்ஸாம், அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ. இதில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் 1 வேர்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் ரைட்டாக இருக்க முடியும். இதில் என்னன்னு கேட்டால், கிடைச்சா ஒரு முழு மார்க்கு, இல்லைன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக எழுதுனா முழு மார்க்கு போயிடும். அரை மார்க்கு, கால் மார்க்கெலாம் அதில் சான்ஸே கிடையாது. இந்த 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அதில் கலெக்டர் இறை அன்பு ஒரு கிளாஸில் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் சொல்கிறதா ரூல் ஆஃப் எலிமினேஷன் சொல்லுவார். இந்த 4 ஆன்சரில் படித்த உடனேயே 2 ஆன்சர் தப்பாக தெரியும், அந்த 2 எலிமினேட் பண்ணிடணும். மீதி 2 மட்டும்தான் இருக்கும். அந்த 2 எது ரைட்டுங்கிறதுல தான் நம்ம சாய்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி, ஒரு ஆன்சர் வந்த பிறகு உடனே டிக் அடிச்சிடக்கூடாது. அந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கிட்டு ஏன் அந்த இன்னொரு ஆன்சர் தப்பாக இருக்குது அதை பற்றி யோசிக்கணும். நான் மட்டும் படித்தா போதாது, ஜென்ரல் நாலேஜை நிறைய சேர்த்துக்கணும், மென்டல் எபிலிட்டி வேணும், மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப நிறைய நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். லாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா மேட்டர்லேயும் கொடுக்கணும். ஜென்ரல் நாலேஜ், மென்டல் எபிலிட்டி, மேத்தமேட்டிக்ஸ் இதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாமில் தான் லாவில் நாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதும்போது கூட சாதாரண ஒரு ஹிஸ்டரி பேப்பர் எழுதுகிற மாதிரி அதை எழுதுனா பிரயோஜனம் இல்லை, ஜியாகிரஃபி பேப்பர் எழுதுகிற மாதிரி எழுதுனா பிரயோஜனம் இல்லை. லா இஸ் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ்னு அடிக்கடி சொல்லுவேன். மேத்தமெட்டிக்ஸில் எப்படி ரொம்ப சுருக்கமாக அதுதான் ஆன்சராக இருக்க முடியுமோ அப்படித்தான் லாவிலையும், சுருக்கமாக இருக்கணும், அதுதான் ஆன்சர்னு கொடுக்கணும். பீனா கதை எழுதி பேப்பருடைய எண்ணிக்கை அதிகமாக்கிறதுல கொஞ்சம் கூட பயனே கிடையாது. டு தி பாயிண்ட் யுவர் ஆன்சர் மஸ்ட் பீ. மேத்தமெட்டிக்ஸ்க்கும் லாவுக்கு என்ன சம்பந்தம் சார், ஏன் அதை கொண்டு வராங்க சார் அதில்? இது என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு ஜட்ஜ் ஆன பிறகு அவர் சிவில் கோர்ட்டில் போகிறாரு, ப்ராமிசரி நோட்டு கேஸ் இருக்குது, அதில் 1000 ரூபாய் 7% வட்டி இதை கொடுக்கணும்னு வருது. அவங்க என்ன செய்வாங்க, 1000 ரூபாய் கொடுக்கணும், அதுக்கு 7% வட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. 1000 ரூபாய் 7% வட்டி கணக்கு யார் போடுறது? அந்த ஜட்ஜு தான் போடணும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படணும். 1000 ரூபாய்க்கு 7%னா எவ்வளவு வருது, அதை கண்டிப்பாக கணக்கு போடணும். இது நம்ம சாதாரண கோர்ட்டில் இதை மாதிரி இருக்குது. பெரிய பெரிய கம்பெனி கேஸ் வருது, பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கேஸ் வருது. பார்ட்னர்ஸ் பிரிஞ்சு போவாங்க, ஒவ்வொரு பார்ட்னருக்கு இவ்வளோ ஷேர் கொடுக்கணும்னு வரும். அந்த ஷேரை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் வேணும். மென்டல் எபிலிட்டி எதுக்குன்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸு தெரிஞ்சிருக்கணும். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்ப்பு ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் கொடுத்தது. ஓடுற ரயிலிருந்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை குழந்தையோட ட்ரெயினுக்கு வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். அந்த குழந்தையோட அந்த அம்மா கீழே விழுந்துருவாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, அவங்க தவறி போய் கீழே விழுந்தாங்களா, அல்ல தள்ளி விடுபட்டு கீழே விழுந்தாங்களா? இதுக்கு அந்த தீர்ப்பில் ரொம்ப அழகாக ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் அணுகியிருப்பார். அதில் சயின்டிஸ்ட் நியூட்டன் சொன்ன லா ஆஃப் மோஷன் அதை அப்ளை பண்ணி தான் அந்த கேஸில் தீர்ப்பு எழுதியிருப்பார். அதனால் ஒரு லாயர் ஒரு ஜட்ஜுக்கு எல்லா சப்ஜெக்டும் ஆழமாக தெரிய வேண்டாம், ஆனால் எல்லா சப்ஜெக்டும் மேலோட்டமாகவே தெரியணும். அதான் நாம் சந்திக்கிற அன்றாடம் சந்திக்கிற, உதாரணமாக எஸ்எம்ங்கிறது எஸ்ஐஎம் அதுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன், WWW அதுக்கு என்ன எக்ஸெப்ஷன். இன்னொன்று பாருங்கள், நான் மோட்டர் சைக்கிளில் போயிட்டுருக்குறேன், வியூ கிளாஸ் இருக்குது. அந்த வியூ கிளாஸை நான் பார்க்கும்போது பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த வியூ கிளாஸ் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குமா,
அல்லது முன்னாடியே வந்துடுறாங்களா பின்னாடி வந்துடுறாங்களா இதை அந்த வியூ கிளாஸ்லேயே எழுதியிருப்பாங்க. இதை கேள்வியாக கேட்பாங்க. அந்த வியூ கிளாஸில் தெரிகின்ற ஃபிகர் கிட்ட வருதா அர்த்தமா தூரக்க வருதா அர்த்தமா? இன்னும் சாதாரணமாக பாருங்கள், காலை நேரத்து வெயிலில் நின்னால் நிழல் நீளமாக தெரியுமா குறைச்சலாக தெரியுமா? ஒரு கட்டம் போட்டு அதில் நம்பர்களை போட்டு இந்த இதில் கிராஸ்வேர்டு பசில் வருது பாருங்கள் நியூஸ் பேப்பரில், அந்த கிராஸ்வேர்டு பசில் அதில் ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது போதும். அது மாதிரி ஜென்ரல் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பு பார்க்கணும். ஏயினுடைய மனைவி பி, பியினுடைய ஒன்றுவிட்ட சகோதரி சி, அந்த ஒன்றுவிட்ட சகோதரியினுடைய கணவர் ஹெச்சு, அந்த ஹெச்சுக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த நபருக்கும் என்ன உறவு, அது மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஜென்ரல் நாலெட்ஜ் இதை மாதிரி ஃபீல்டெல்லாம் நான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடியது அதை வச்சு வைக்க வேண்டிய சார். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதும்போது இருக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் மெயின் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக இருக்காது. மெயின் எக்ஸாமினேஷனில் காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரீ கால்குலேஷன் வேணும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அந்த ஒரி கிடையாது, ஏன்னா அவரே ஆன்சர் கொடுத்துட்றாங்க. அதில் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் தி ரைட் ஆன்சர், அவ்வளோதான். சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் பார்த்தா அது நேரேட்டிவ் டைப்பு க்வெஸ்சன், வாட் இஸ் கால்டு டையிங் டெக்ளரேஷன், மரண வாக்குமூலம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்தால் நான் கிளாஸில் சொல்கிறது இது மாதிரி நேரேட்டிவ் டைப் க்வெஸ்சன். மெயின் எக்ஸாமினேஷன் நேரேட்டிவ் டைப் க்வெஸ்சன் வந்ததுன்னா யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் 5 பாயிண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்டும் உங்கள் ஆன்சரில் வரணும். முதல்ல கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு என்ன ப்ரொவிஷன் என்ன செக்ஷன் அதை எழுதணும். இந்த டைன் டெக்ளரேஷன் தான், டைன் டெக்ளரேஷன் ஈஸ் அண்டர் செக்ஷன் 32 ஆஃப் தி இண்டியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். நாம் சாதாரணமாக சொல்கிறது இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் எழுதும்போது பேராகிராஃப் பிரிக்காமல் இவ்வளவு இவ்வளவு பெரிய பேராகிராஃபை எழுதவே கூடாது. நான் அதான் சொல்லுவேன், சாண்டிலியன் எழுதுகிற யவனராணி மாதிரி உங்கள் ஆன்சர் புக்கு இருக்கக்கூடாது. பதிலாக கண்ணதாசன் எழுதுகிற அர்த்தமுள்ள இந்து மதம் மாதிரி இங்கே கண்ணுக்கு ஸ்டெயின் கொடுக்கக்கூடாது. யவனராணியை 3 பக்கம் கூட சேர்ந்தாப்புல படிக்க முடியாது. ஆனால் கண்ணதாசன் எழுதின அந்த புக்கை 30 பக்கத்தை படிச்சிடலாம், கண்ணுக்கு ஸ்டெயின் இருக்காது. பிகாஸ் சின்ன சின்ன பேராகிராஃபாக அதை எழுதுவார். அந்த மாதிரி உங்கள் ஆன்சர் இருக்கணும். முதல்ல செக்ஷன், அப்புறம் டெஃபினிஷன், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் கேஸ்லா, கடைசியாக உதாரணங்கள் கொடுக்க முடிஞ்சால் உதாரணங்கள். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண. இன்னொன்று பாருங்கள், என்கிட்ட படித்த ஒரு கேர்ள் க்வெஸ்டின் பேப்பருடைய முன்னால் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்டை அதை ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு சின்ன நழுவல் இருந்தால் கூட அதில் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த கேர்ள் ஆன்சர் அவங்க போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில், பேனாவை பென்சிலை எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. அந்த கேர்ள் எல்லாத்துலேயும் நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க, அபோவ் 50, ஆனாலும் கூட பாஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க ஆன்சரில் கீழே பென்சிலால் கோடு போட்டாங்க. பென்சிலால் கோடு போட்ட ஒரே காரணத்திற்காக நாட் செலக்டட். ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போனால் போட்டோம் போஸ்டிங் கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போய் எப்படி இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்துக்கல, அதனால் அந்த கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். இந்த இன்னொரு மாணவருக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது. நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறேன், ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் சொல்கிறாங்க. அது நிச்சயமாக அது ஒரு அது மாதிரி ஒரு செய்தி பரவுனது எப்படின்னு எனக்கு தெரியல. தமிழ் மீடியத்தில் படித்தாலும் இங்கிலீஷில் மீடியத்தில் படித்தாலும் இது வசதி அது மட்டங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு போன தடவை நடந்ததுக்கு எக்ஸாமுக்கும் அதுக்கும் முன்னால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவர் தமிழில் தான் எழுதினார். அதனால் தமிழில் எழுதுறதில் ஒரு சின்னும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சபார்டினேட் ஜுடிஷியரி அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அது கீழே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம், இது எல்லாமே கோர்ட்டு லாங்குவேஜுங்கிறது தமிழ் தான். ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்டில் வேணுனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கலாம். ஆனால் சபார்டினேட் ஜுடிஷியரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் ஆரம்பித்து மேஜிஸ்ட்ரேட் வரையிலையும் எல்லாமே கோர்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். அதனால் திருத்துறவங்க இங்கிலீஷில் எழுதியிருக்கு அதிகமாக மார்க் போடுவோம், தமிழில் எழுதியிருக்கு குறைச்சிப்போம் அப்படின்னு செய்யவே மாட்டாங்க.
இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷில் எழுதுகிறவங்கள விட தமிழில் எழுதுகிறவங்க தான் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் எழுதும்போது கிராமர் மிஸ்டேக் வரும், பாயிண்ட் எப்படி வரிசையாக கொடுக்கறதுங்கிறது தெரியாமல் போகும். தமிழில் எழுதும்போது வார்த்தைகள் ஈஸியாக வந்து விழும். இப்போ எவ்வளவு காலம் வரையிலையும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் அதான் சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போ எவ்வளோ நேரத்தில் போகிறதுன்னு கேட்குறான். அதுக்கு யார்கிட்ட கேட்டானே அவன் சொன்னான், நீ நடந்து போனா, அவன் நடந்தான், திரும்பி வாங்கினான், திரும்பி வந்தான். ஏன் ஏன் நடக்க உனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாந்தாக்கா ஒரு மணி நேரம் ஆகும்னா, ஏன் ஒரு மணி நேரம்னு சொல்லிடலாமே, ஏன் என்னை நடக்க வச்ச திரும்பி வர வச்சேன்னு சொன்னால், நீ எவ்வளோ வேகத்தில் நடக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ வேகத்தில் நடந்தால் எவ்வளோ நேரத்தில் போய் சேரும். அது மாதிரி படிக்கிற நீங்கள் எவ்வளோ வேகத்தில் படிக்கிறீங்க, எவ்வளோ வேகத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. நார்மலாக பார்க்க போனால் ஒரு 3 months ஹார்ட் ஒர்க்கிங் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் போதும். தாராளமாக படிச்சிடலாம், ஆனால் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். பேராக்டை மட்டும் படிக்கிற மாதிரி 3 months கடுமையாக உழைச்சிங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். மீனிங்ஃபுல் ஜாப் ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 months போதும் சார். அந்த ஷெட்யூல்ஸ் 3 months அவங்க அந்த ஷெட்யூல் சொல்லுங்கள் சார். நான் வந்து உங்கள்கிட்ட படிக்கிறேன் சார், 3 months உங்க கூட இருக்கேன் சார். சரி, ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதணும்னா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணும். நியூஸ் பேப்பர்னு சொன்ன உடனே ஹிந்து தான் நமக்கு ஞாபகம் வரும். ஹிந்துக்கும் எனக்கும் வேலை தகராறு கிடையாது, இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு எனக்கும் ஒன்றும் பெரிய முரண்பாடு கிடையாது. ஆனால் ஒரு லாயருக்கும் லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் அவங்க வந்து லா சம்மந்தப்பட்ட செய்திகளை நிறைய கொடுக்குறாங்க. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு லா மேலே ஒரு டேஸ்ட் வரும், கோர்ட் மேலே ஒரு டேஸ்ட் வரும், ஜட்ஜ் ஆகணுங்கிற அந்த நெருப்பு நிறைய எரிய ஆரம்பிக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரெகுலராக படிக்கணும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த 3 months டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதில் வரக்கூடிய முக்கியமான லா ஓரியன்ட் சப்ஜெக்ட் அதெல்லாம் கட் பண்ணி தனியாக ஒட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கீமிங் ஒர்க் இருக்கணும். நீங்கள் இந்த மென்டல் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் கடைசி ஸ்டேஜ். முதல்ல நீங்கள் எடுத்து வச்சு படிக்க வேண்டியது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த 5 subjects தான் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும். இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் பீனல் கோட், இந்த ரெண்டையும். அதே மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா, இப்போ நெட்டிலெல்லாம் எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த பழைய கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன டைப்பில் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவில் அதிகம் கேட்டிருக்காங்க, அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் மேனேஜ். புக் ஸ்டாலில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பேராக்ட் கிடைக்கும். அது ஒரு பேராக்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 தான் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் படித்து பார்க்கும்போதே எதில் கேள்வி வருது எதில் கேள்வி வராதுங்கிறத நமக்கே தெரியும். அதனால் அதை வச்சுட்டு யூ கேன் சீ தட். மெயின் எக்ஸாமினேஷன், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரெண்டுக்குமே நெட்டை பார்க்கணுமா, இது யூடியூப்பை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரையிலையும் அதை எதையும் தயவுசெய்து பார்த்துறாதீங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இல் டோட்டலி மிஸ்கைட் யூ. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு செய்தி என்னன்னா, மெயின் எக்ஸாம் என்ன இருந்தாலும், இன்டர்வியூ ஆகியிருந்தாலும், ப்ரிலிமினரியாக இருந்தாலும், நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பேராக்டில் மட்டும்தான். இன்டர்வியூவில் கூட பேராக்டில் தான் கொஸ்டின் இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் பேராக்டை நல்லா படிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ டஃப் கொஸ்டினையும் யூ கேன் கிவ் தி ஆன்சர். அதனால் கான்சன்ட்ரேட் ஆன் பேராக்ட். நீங்கள் இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் படிக்கிறத இனிமேல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணி இந்த ஆர்டிக்கிளை தேடுறேன், அந்த ஆர்டிக்கிளை தேடுறேன் அதெல்லாம் வந்தால் நீங்கள் இவ்வளோ படிச்சுட்டு போவீங்க, ஆனால் கேட்குற கேள்வி அவ்வளவையும் கொடுக்குற அளவுக்கு கொஸ்டின் இருக்கவே இருக்காது. அதனால் பெட்டர் டு கான்சன்ட்ரேட் ஆன் பேராக்ட். குரூப் ஸ்டடீஸ் போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அதனால் ஒவ்வொரு நாளும் குரூப் ஸ்டடீஸ் போடுறது தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரு வாரத்துக்கு 2 days நீங்கள் படித்தது அவங்க படித்தது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். குரூப் ஸ்டடீஸுங்கிறது அது ஒரு விதமான மென்டல் எபிலிட்டியாக கொடுக்கும். அந்த குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அந்த கட் ஆஃப் மார்க்கை கிராஸ் பண்ணவங்க மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷன் போகலாம். மெயின் எக்ஸாமினேஷனில் அந்த மார்க்கை பாஸ் பண்ண பிறகு தான் இன்டர்வியூக்கு போகலாம். இன்டர்வியூக்கு போகும்போது யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் இந்த ட்ரெஸ் கோடு. பல பேர் எனக்கு தெரியும்,
அவங்க கோர்ட்டு போடாமல் இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனாலும் கூட நாட் செலக்டட். ஏன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ் கோடை சரியாக மெயின்டைன் பண்ணலைங்கிறது. இன்டர்வியூவில் நீங்கள் எந்த ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். நான் சிவிலில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணவங்க இன்டர்வியூக்கு போகும்போது நான் ஆல் ஃபீல்டு வர அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போகாத ஃபீல்டுலேருந்து கொஸ்டின் எடுத்து கேட்பாங்க. நல்ல பி ஜெனியூன். நான் சிவில் சைடு மட்டும்தான், கிரிமினல் சைடு போனதே கிடையாது. சொன்னீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற சிவில்லேருந்து கேள்வி கேட்பாங்க, யூ கேன் ஆன்சர். ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதே மாதிரி சீட்டில் போய் உட்காரும்போது ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். சீட்டு நுனியில் போய் உட்காராதீங்க, நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி உட்காரணும். அதுமாரி போன உடனேயே மூணு பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா மூணு பேரையும் பார்த்து அப்படியே வணக்கம் சொன்னீங்கன்னா அது ட்ராமா ஸ்டைலில் இருக்கும். மூணு பேருக்கும் தனித்தனியாக வணக்க வேண்டாம், காமனாக சொன்னீங்கன்னா போதும். அதே மாதிரி டோரை திறக்கிற இடத்துலேருந்து இன்டர்வியூ பண்ணுற உட்காந்துருக்கிற இடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தூரத்தை நீங்கள் என்ன நடை நடந்து கடந்து வரீங்க அதை கவனிப்பாங்க. அப்போ நடக்கும்போது ஒரு செயற்கை தன்மையை கொண்டு வராதிங்க, பி நேச்சுரல். நான் அடிக்கடி சொல்கிறது ஜென் தத்துவத்தினுடைய சுருக்கமே இதுதான், இயல்பாக இரு. அதை எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணலாம். நல்ல பொறுமையாக நடந்து வாங்க, வந்து வணக்கம் சொல்லுங்கள். அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக உட்காருங்கன்னு, டேக் யுவர் சீட்னு. இந்த சேரை இழுத்து போட்டு உட்காராதீங்க, டர்னு இழுத்து போட்டு. அது போதுமான டிஸ்டன்ஸில் தான் சேரை வச்சுருப்பாங்க. அமைதியாக உட்காருங்க, கையை இப்படி வச்சுங்க. யார் கேட்குறாங்களோ அவங்கள பார்த்து பதில் சொல்லணும். நீங்கள் பயத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் இப்படி கேட்கும்போது முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்கள். அது வந்து இந்த மேலே பார்க்குற ஹேபிட்லாம் கூடவே கூடாது. கேட்குற கேள்விக்கு முகத்தை பார்த்து பதில் சொல்லணும். தப்பாக இருந்தால் பி ஜெனியூன், இந்த கேள்விக்கு ஆன்சர் எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது ஒப்பீனியன் சொல்கிற மாதிரி பதில் கூடவே கூடாது. இப்போதைக்கு நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் எந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் ஐ த்ரோ இட் ஆஸ் ஏ சேலஞ்ச். கிரிமினல் சைடில் கேள்வி வர்றாந்தா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 அதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் உண்டு. அதனால் நீங்கள் தயார் பண்ணுறவங்க கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 ரொம்ப தரவாக தயார் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சிவில் கோர்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால் கான்ட்ராக்ட் ஆக்டில் ரொம்ப தரவாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் ரொம்ப தரவாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உண்டா, பாலிட்டிக்ஸில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்து ஒரு வட்ட செயலாளர் அல்லது சதுர செயலாளர் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருந்தால் அதை மறைக்கவே மறக்காதீங்க. இருக்கிற ஆனால் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண பிறகு நான் பொலிட்டிக்கல் அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டேன், அதுதான் ஆனஸ்ட் ஆன்சர். எனக்கு அரசியல் தொடர்பே கிடையாதுன்னா தகவலை அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க. இந்த இடத்தினுடைய வட்ட செயலாளர் நீங்கள் இருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப ஆக்வர்டாக போயிடும். பி ஹானஸ்ட். இருந்த ஆனால் அந்த தொடர்பை இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அது போதும். அதே மாதிரி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அதை போய் இன்டர்வியூவில் சொல்லாதீங்க, ஹைகோர்ட்டில் அப்படி சொல்லியிருக்காங்க, என்னாலும் கூட என்னுடைய ஒப்பீனியன் இது தான் அப்படி சொல்லவே கூடாது. நான் அங்கேயும் சொல்கிறேன், கம்பீரமான பணிவு வேணும். அது இருந்ததுன்னா இன்டர்வியூவில் வின் பண்ணலாம். 10 கேள்வி கேட்குறாங்க, 5 கேள்வி நான் சொல்கிற ஸ்டைலில் ஆன்சர் பண்ணால் தட் இஸ் எனஃப். நீங்கள் எந்திரிச்சு வரும்போது எல்லாருக்கும் அதே மாதிரி வணக்கம் சொல்லிட்டு பெட்டர் டு ரிட்டர்ன். ரிட்டர்ன் ஆகி வரும்போது ஸ்டைல் நடலாம் நடக்க வேண்டாம். நான் திரும்பியும் சொல்கிறேன், பி நேச்சுரல். எப்படி நீங்கள் இயல்பாக நடப்பீங்களோ அப்படி நடந்தீங்கன்னா போதும். சார், ஒரு ஜட்ஜி அதாவது சார் என்ன மாதிரி குவாலிட்டி பர்சன் எதிர்பார்க்குறாங்க சார்? ஒரு ஜட்ஜி எக்ஸாம் என்ன மாதிரி குவாலிட்டி பர்சன் எதிர்பார்க்குறாங்க? அவங்க எதிர்பார்க்குறது பிளைனாக சொல்லணுன்னா முதல்ல சபார்டினேஷன், அதுக்கு அடுத்தது காமன் சென்ஸை அப்ளை பண்ண தெரியுதா, அதுதான் ரொம்ப முக்கியம். லாங்கிறது இது கேஸுங்கிறது லா மட்டும் தொடர்பட்டதில்லை, அதோட காமன் சென்ஸும் தொடர்பட்டுருக்கு.
காமன் சென்ஸ் இருக்குதா அதுவும் பார்க்குறாங்க. சபார்டினேஷன் ப்ளஸ் காமன் சென்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பாஸ் இன் அன் எக்ஸாமினேஷன். சார் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார், நான் படிக்கும்போது நிறைய போராட்டம் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் பண்ணிடுறேன் சார், வந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து போலீஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் ஆயிடுது அப்படின்னா இவங்களுக்கு பாதிக்குமா சார் எக்ஸாம் எழுதும்போது? கண்டிப்பாக பாதிக்கும். போலீஸ் கேஸ்ன்னு வந்தாலே பாதிக்கும். அரெஸ்ட்டுங்கிற பாயிண்டே வரக்கூடாது. சில டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்தா காலையில் அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விட்டுருவாங்க, அது கூட ஒரு பிளாக் மார்க் தான். காலையில் அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விட்டால் கூட அது ஒரு பிளாக் மார்க் தான், அது பண்ணவே கூடாது. லா படிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆகணும், ஏபிபி ஆகணும்னு நினச்சா அது கூட்டம் இருந்ததுன்னா பெட்டர் டு கோ அவே ஃப்ரம் தட் க்ரௌட். இன்னும் சொல்லப்போனால் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ பார்க்குறது கூட அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் சும்மா இருப்பீங்க, பிரச்சனை உங்களை தேடி வரும். அதனால் இந்த எக்ஸாம் போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ கூட்டத்தையே அவாய்ட் பண்ணிடணும், கோபத்தை ரொம்ப குறைச்சிக்கணும். சார் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் சார் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை பற்றி அது அந்த கொஸ்டின் பட்டன் எப்படி நீங்கள் சப்ஜெக்ட் டைப் சொல்லிக்கிறதுனா அதை பற்றி இன்னும் டீப்பாக சார் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அதை பற்றி? எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாங்கிறதுக்கு இதில் அவங்க இப்போ இதில் சொல்லியிருப்பாங்க 35 மார்க் எடுத்தால் பாஸ், இப்போ டிஜி பார்த்தீங்கன்னா 35 மார்க் எடுத்தால் பாஸு. ஆனால் 35 மார்க் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த போஸ்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 35 மார்க் எடுத்து அது கட் ஆஃப் மார்க்கை அதுலேருந்து கால்குலேட் பண்ணி அந்த கட் ஆஃப் மார்க்கை க்ராஸ் பண்ணாதான் யூ கேன் கெட் தி போஸ்ட். லா படித்தவங்க இப்போ என்னென்ன தேர்வு எழுதலாம் இப்போது ஜட்ஜின்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரியுது, வேறு என்னென்ன லா படித்தவங்க வேறு என்ன அரசாங்க வேலையில் இல்லை கவர்மெண்ட் உத்திக்கு போகணும்? நீங்கள் லா படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் அண்ட் சர்வீஸ் இதுக்கு கூட அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லா வந்து பல ஜன்னல்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கும் அது யூஸ் ஆகும், குரூப் ஒன்றுக்கும் யூஸ் ஆகும். அதுமாரி லா படிச்சுட்டா லாயராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க கம்பெனியில் கூட செக்ரட்டரியாக போகலாம், கம்பெனி செக்ரட்டரியாக போகிறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லாவை நல்லா படிச்சுட்டா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் கோர்ஸு கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஏ படிக்கிறது கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம். இப்போ ஃபியூச்சரை பார்த்தா எல்லா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற அந்த கனவுலையே இருக்கிறாங்க. இப்போ ஃப்யூச்சரில் எனக்கு இருக்கிற அச்சம் என்னென்னா எல்லோரும் மேஜிஸ்ட்ரேட்டு ஜட்ஜுக்குன்னு போயிட்டு லா ஃபீல்டில் ஆஸ் லாயர் டு கண்டக்ட் ஏ கேஸ் அந்த நம்பர்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடும், அதில் ஒரு பள்ளம் விழுந்துருமோ அந்த அச்சம் இருக்கிற அளவுக்கு எல்லோரும் மேஜிஸ்ட்ரேட்டு ஏபிபி அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னுடைய வியூ நினைக்கலாம், ஆனால் லாயராகவும் இருந்து நல்ல லாயர் பெஸ்ட்டு லாயராக வரணும். ஒரு நபருடைய உயிரை காப்பாற்றுற வேலை இந்த வக்கீல் வேலைங்கிறது. அதனால் இப்போ வக்கீலாகவும் நல்லா பரிணமிக்கணும், நல்ல பவர்ஃபுல் லாயராக வரணும் அப்படிங்கிற சிந்தனையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன்.